கோடீஸ்வராய நமக. வணக்கம். நமது எல்லாம் உள்ள கோடி பகவான் அவர்கள் பரபிரம்மம். அது ஒரு பரம்பொருள். இது சம்பிரதாயத்திற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தையே கிடையாது. இது நான் அனுபவித்த உண்மை. நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பல பேர் அனுபவித்த உண்மை. அந்த பரம்பொருளான கோடி பகவானவர்கள் முக்கண் இல்லாத சிவன், நான்கு முகங்கள் இல்லாத பிரம்மன், இரண்டே கைகள் உள்ள மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவிற்கு நாம் செய்கின்ற கைமாறு என்னவென்றால், நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதுதான். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சரிப்படுத்திக் கொண்டால் இந்த சமுதாயமானது, மொத்த சமுதாயமும் சரிப்பட்டது, சரியானது என்ற ஒரு வழிபிறக்கும். தன்னலமில்லாத அந்த சிவபெருமானுக்கு நம்முடைய அருள் வாழ்க்கையின் முன்னேற்றமும் பொருள் வாழ்க்கையின் முன்னேற்றமும் தான் முக்கியமானதாகும். சித்தர்கள், சிவபெருமான்கள், கோடி பகவானை போன்ற சித்தர்கள், சிவபெருமான்கள் தன்னலமற்றவர்கள். அவருடைய கருணையையும் அவருடைய அன்பையையும் அவருடைய மனிதநேய அபிமானத்தையும், மனிதநேயம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களின் மேலும் அவர்களுக்கு உள்ள அபிமானத்தையும் நாம் நினைக்க நினைக்க நமது நெஞ்சமெல்லாம் குளிர்கின்றது. இப்போ இந்த தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கவேல் சுவாமி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், ஒரு சித்தர் பெருமான், அவர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வாழ்ந்தார், வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் 2011 பிரபஞ்ச ஐக்கியம் அடைந்தாலும் கூட அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தங்கவேல் சுவாமி அவர்களுக்கும் நமது சிவபெருமான் கோடி பகவானுக்கும் மற்றும் அந்த ஞான வள்ளல் மகாகுரு மகாசித்தர் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இவைகள் நான் சொல்லப்போகின்றவைகளெல்லாம் ஒரு தெய்வீகமான சம்பவங்கள், விசித்திரமான சம்பவங்கள், ஆன்மீகத்தின் சிகரத்தை தொட்ட சம்பவங்கள். இந்த தங்கவேல் சித்தரையாவுக்கும் ஞானவள்ளல் மகாசித்தர் கணக்கன்பட்டியிலே, அந்த கணக்கன்பட்டியை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே கோலோச்சி வருகின்ற அந்த ஞானவள்ளல் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதேபோல் நமது பகவான் மகாவிஷ்ணு சிவபெருமான், நடக்கும் நடராஜர், சிரிக்கும் சிவபெருமான், அந்த கோடி பகவானுக்கும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுக்கும் தங்கவேலு சுவாமி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மொத்தத்தில் இவர்களெல்லாம் அந்த கோடி பகவான் என்ற குரு பரம்பரையிலே வந்தவர்கள். நான் ஏற்கனவே ஒரு தொடர் சொல்லியிருக்க பார்த்தீங்களா, கோடி பகவான் என்ற சொன்னாங்க, நீ ராத்திரி தங்கிட்டு போ, மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மீட்டிங்கில் இவங்கெல்லாம் வருவாங்க. அன்னைக்கு வந்து எனக்கு இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், அன்னைக்கு வந்து சூழ்நிலை என்னை இருக்க விட்டுருந்தா நான் இந்த மீட்டிங்கை கண்டு கழிச்சிருக்கலாம். அதனால தான் கோடி பகவான் வந்து என்னை வந்து மீட்டிங்கில், இன்றைக்கி ராத்திரி நீ தங்கிட்டு போ, மீட்டிங் இருக்குது, எல்லோரும் வருவாங்க, இப்படியே சொன்னாங்க. ராத்திரி நீ தங்கிட்டு காலம்புற போ, மீட்டிங் இருக்கு, எல்லாரும் வருவாங்க அப்படின்னு இதே வார்த்தைகளில் சொன்னார். பட் சூழ்நிலைகள் என்னை அங்கே இருக்க விடவில்லை. எனக்கு இன்னும் விவரம் தெரிஞ்சிருந்தால் அட்லீஸ்ட் அரண்மனை கீழேயாவது தங்கியிருக்கலாம், அரண்மனைக்கு கீழ்ப்புறம் தங்கியிருக்கலாம், இல்லை அரண்மனைக்காரங்கள்ட்ட கேட்டு அங்கே தங்கியிருக்கலாம், இல்லை அந்த பக்கத்தில் உள்ள இடங்கள்ல எங்கேயாவது தங்கியிருந்திருக்கலாம். பட் அதுக்கிட்ட விடுங்க, அவர் கொடி பகவான்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பிரயோகித்ததே நான் செய்த புண்ணியம்தான். ஆச்சா, இப்போ நம்ம இந்த ஒரு முக்கியமான விசித்திரமான சம்பவத்துக்கு வருவோங்க. கோடி பகவான் சந்நிதியில் உட்கார்ந்துருக்காருங்க. இது நடந்தது வந்து பல வருஷங்கள் முன்னால், எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்ப நடந்த சம்பவங்கள் தான் இது. கோடி பகவான் அவரோட சந்நிதியில் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பழனி பக்கத்தில் பாப்பம்பட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம்.
பாப்பம்பட்டியில் உள்ள ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருங்க. அவர் அப்பப்போ நம்ம பிறவிப்பாளையம் கோடிபாவனை வந்து தரிசனம் பண்ணுவாருங்க. அப்படி ஒரு நாள் ஒரு காலை பொழுதிலே அவர் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கப்ப திடீர்னு பகவான் தாத்தா சொன்னாங்களாம், நீ தங்கவேலையும் அவர் குடும்பத்தையும் இங்கே வர சொல்லு அப்படின்னாங்களாங்க. இவருக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டாராம் இவர் பாப்பம்பட்டி ஹெட்மாஸ்டர். என்னடா அது, தங்கவேலு சுவாமியை பற்றி எப்படி கோடி பகவானுக்கு தெரியும், தங்கவேலுவையும் அவர் குடும்பத்தையும் அழைச்சிட்டு வாங்குறாரு, எப்படி இவருக்கு தெரியும், இவருக்கு அதாவது இந்த பாப்பம்பட்டி ஹெட்மாஸ்டருக்கும் தங்கவேலு சுவாமி குடும்பத்துக்கும் நல்ல பழக்கங்க, புரியுதா, கோடி பகவான் கரெக்டாக கேட்டிருக்காங்க, நீ வந்து தங்கவேலையும் அவர் குடும்பத்தையும் அழைச்சிட்டு வான்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க, இவருக்கு மகிழ்ச்சி கலந்து அதிர்ச்சி. எப்படி கோடி பகவான் வந்து எப்படி அவங்களுக்கும் தங்கவேல் சுவாமிக்கு என்ன பழக்கம் இருக்குது, எப்படி தெரியும், எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க, நமக்கு தங்கவேல் சுவாமியை தெரியும் எப்படி கோடி பகவானுக்கு தெரியும், ரெண்டாவது தங்கவேல் சுவாமின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு எப்படி கோடி பகவானுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சவர், சரி இதெல்லாம் சிவனுக்கு ஒரு கணக்கா, சிவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருங்க. இவர் உத்தரவு வாங்கிட்டு இவர் நேராக போய் பழனியில் தான், இப்போ தங்கவேல் சுவாமிங்கிறவங்க வந்து பழனியில் இருந்தாங்க, பிரபஞ்ச ஐக்கியம் ஆகிட்டாங்க 2011 அப்போ வந்து இதில் இருந்தாங்க, பழனியில் இருந்தாங்க, இப்போ அவங்க குடும்பம் பழனியில் தான் இருக்குது. இவர் வந்து பாப்பம்பட்டியில் ஒரு வீட்டுக்கு கூட போகாமல் அந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அவசர அவசரமாக பரபரக்க பழனிக்கு போகிறாருங்க. பழனிக்கு போய் தங்கவேல் சாமியை வீட்டுக்கு போய் தங்கவேல் சாமியை தரிசனம் பண்ணி, ஐயா சுவாமி சித்தரையா வணக்கம் ஐயா, இன்றைக்கி ஒரு அதிசயமான சம்பவம் ஐயா, காலம்புரம் நான் பொள்ளாச்சி பக்கத்தில் பிறவிப்பாளையம் போனேன், பிறவிப்பாளையம் போகிறப்ப அந்த கொடி பகவான் திடீர்னு வந்து என்னை பார்த்து தங்கவேலையும் தங்கவேல் குடும்பத்தையும் அழைச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க ஐயா, நீ அவசியம் வந்தாகணும் அப்படின்னோடனே இவருக்கும் தங்கவேல் சித்திரையாவுக்கும் இன்ப அதிர்ச்சிங்க. உடனே மறுநாள் காலம்புரம் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் குடும்பத்தோடு அங்கே போகிறாங்கங்க. அதாவது தங்கவேல் சுவாமி, தங்கவேல் சுவாமியோட மனைவி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க பேர் வந்து சுப்புலட்சுமி அம்மாள், சுருக்கமாக சுப்பு அம்மான்னு கூப்பிடுவாங்க. தங்கவேல் சுவாமி, தங்கவேல் சுவாமியோட மனைவி சுப்பு அம்மாள் என்ற சுப்புலட்சுமி அம்மாள், அப்புறம் வந்து தங்கவேல் ஐயாவோட இவங்களோட மகன்கள் ரெண்டு பேருங்க, அப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க, அதாவது ரெண்டாவது மகன் பேர் வந்து ரமேஷுங்க, முதல் மகன் பேர் வந்து செல்வகுமாருங்க, இந்த ரெண்டு பேர் அவங்க மொத்தம் 4 அவங்க ஃபேமிலியில் ப்ளஸ் இந்த பாப்பம்பட்டி ஹெட்மாஸ்டர் எல்லாம் மறுநாள் காலம்புரம் போய் கோடி பகவான் சன்னதியில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சுப்பு அம்மாவை வந்து அவங்களோட பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டதுங்க. அதாவது அந்த மகா சித்தர் தங்கவேல் சித்தர் ஐயாவோட மனைவி சுப்பு அம்மாவோட எனக்கு பேச வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதுங்க. அப்போ பேசுகிறப்ப சுப்பு அம்மாள் அவங்க தான் எனக்கு இந்த இதெல்லாம் சொன்னாங்க, இந்த அவங்களோட அனுபவம் மற்றும் மூட்டை சாமியோட அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாம் அவங்க தான் சொன்னாங்கங்க. ஆச்சா இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். பகவான் சன்னிதியில் அவங்க குடும்பத்தோடு உட்காந்துட்டாங்க, ஹெட்மாஸ்டர் பக்கத்தில் இருக்காருங்க. அப்போ வந்து கொடி பகவான் வந்து ஒரு நல்லா ஒரு இனிமையான சிரிப்பு சிரித்து இவங்களை வந்து அப்படின்னு தலையாட்டுறாருங்க, மௌனம் அது மௌனமாக தலையாட்டுறாருங்க. தலையாட்டினவங்க வந்து சன்னிதியில் வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு கொடி பகவான் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட சொல்கிறாரு, தங்கி வளையாட்ட சொல்கிறாரு, நீ உலகம் பூரா போவ, உலகம் பூரா போவ, ஏரோப்ளேன் சிக்காகோ விவேகானந்தர் இருக்குல்ல ஆன்மீகம் பண்ணிச்சுல, நீ குடும்பத்தோடு போவ, ஏரோப்ளேன் நாடுகள் போவ, தேசங்கள் போவ அப்படின்னு திடீர்னு சொன்னாருங்க. தங்கவேல் சுவாமிக்கு ஒரு நல்ல ஒரு இதுங்க, ஒரு மகிழ்ச்சிங்க. ஆச்சா இப்படி இருக்கப்ப அப்புறம் பல விதமான உரையாடல்கள் நடக்குது. அன்றைக்கி வந்து அமாவாசை நாளுங்க, அமாவாசை நாளுங்க கூட்டம் ஓரளவு சுமாராக இருக்குங்க. அப்போ இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னால், அப்போல்லாம் வந்து பின்வந்த காலங்களில் வர்ற கூட்டம் மாதிரி அப்போ வந்து அதிக அளவு கூட்டம் கிடையாது, ஆனால் கூட்டம் இருந்ததுங்க. அமாவாசை அன்றைக்கி அமாவாசை இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்ததுங்க. ஒருத்தர் வந்து சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வராருங்க, கொண்டு வந்தோன்னா இவர் இந்த கோடி பகவான் தராருங்க. கோடி பகவான் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி பக்கத்தில் வைக்க சொல்லிட்டு கீழே அப்படி தரைய காமிச்சு அப்படின்னாருங்க. அப்படி கே காமிச்சோடனே அந்த கொண்டு வந்த அன்பர் வந்து சாப்பாடெல்லாம் நிறையா சாப்பாடு கொண்டு வந்தாருங்க, அந்த சாப்பாடெல்லாம் தலையில் வச்சாருங்க. தலையில் வச்ச உடனே அந்த அன்பர்கிட்ட ஒரு கொடி பகவான் சொன்னாரா, நீ அங்கே போய் படு அப்படின்ட்டு அவர் பள்ளியறை பூஜை அறை அதை காமிச்சு சொன்னாராங்க. இவர் அங்கே போய் படுத்துட்டாராங்க. படுத்த உடனே பாருங்கள், 1 ஆகுதான், 2 ஆகுதான், 3 ஆகுதான், கொடி பகவான் வந்து அவரை கூப்பிடவே இல்லையா,
எந்திரின்னு சொல்லவே இல்லையா. அப்புறம் தங்கவேல் சுவாமி ஐயா வந்து கோடி பகவான்கிட்ட, சாமி அவரை எந்திரிக்க சொல்லுங்கள் சாமி, எந்திரிக்க சொன்னால் அவர் இந்த சாப்பாடெல்லாம் கொடுப்பார்கள், எல்லோரும் சாப்பிடுவாங்கள்ல, நீங்கள் சொன்ன உடனே உங்கள் உத்தரவுக்கு உங்கள் உத்தரவு வந்த உடனே எல்லோரும் சாப்பாடு கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்கள்ல அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே கோடி பகவானும் ஒருவேளை ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பார் போட்டிருக்கு, தங்கவேல் சாமியோட வார்த்தைகளுக்காக தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார் போட்டிருக்கு கோடி பகவான். இதுமாதிரி தங்கவேல் சாமி சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு நீ எந்திரி அப்படின்னாங்க. உடனே அவர் எப்படா எந்திரிப்போன்னு இருந்து பாரு போட்டுருக்கு, டக்குன்னு எந்திரிச்சு வந்தாருங்க. எந்திரிச்சு வந்த உடனே அவர் இந்த சாப்பாட்டை அங்கே இருக்கவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாருங்க. அங்கே அப்போல்லாம் வந்து அங்கேயே பிரசாதம் மாதிரி கொடுத்து அந்த மாடியிலேயே அங்கேயே சாப்பிட்ருவாங்க. அந்த டயத்தில் எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டோன்னா எல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களாங்க. அட்லி ஆல்மோஸ்ட் இவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க. அதாவது எல்லோரும் போன பிறகு யார் யார் இருந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்கவேல் ஐயா, தங்கவேல் ஐயாவோட மனைவி, நான் பேசுனேன் பார்த்தீங்களா, ரீசெண்டாக பேசுனேன் பார்த்தீங்களா, தங்கவேல் ஐயாவோட மனைவி சுப்புலட்சுமி அம்மாள், அப்புறம் வந்து தங்கவேல் ஐயாவோட, அதாவது இந்த அம்மாவோட சுப்புலட்சுமி அம்மா, தங்கவேல் ஐயா சுப்புலட்சுமி அம்மாவோட மகன், ரெண்டாவது மகன் ரமேஷ், ரமேஷோடய நான் பேசினேன், ரமேஷ், முதல் மகன் செல்வகுமார். இவங்க ரெண்டு பேரும் அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க தான். இவங்க நாலு பேர் தான் இருந்தாங்க, நாலு பேர் ப்ளஸ் ஹெட் மாஸ்டர், அஞ்சு பேர் தாங்க இருந்திருக்காங்க. ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்த அன்னப்பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த வந்த அன்பர் அன்னப்பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தார்ல, இவங்களுக்கு கொடுத்த அன்னப்பிரசாதத்தை சாப்பிடாம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம கோடி பகவானுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுப்பம்மா என்ன பண்ணாங்க, அந்த பிரசாதத்தை எடுத்து ஒரு வாய் கோடி பகவானுக்கு வாயில் அப்படி ஊட்டி விட்டாங்க. ஊட்டினோடனே அவர் வந்து அப்படியே காமிச்சு சுப்பம்மாவை அப்படின்னு செய்ய காமிச்சாராம். செய்ய காமிச்சோடனே சுப்பம்மா கையில் அந்த வாயிலேருந்து பிரசாதம் கொடுத்தாங்க. சுப்பம்மா வந்து அதை அவங்க சாப்பிட்டாங்க, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த வாய் ஊட்டுறப்ப தங்கவேல் ஐயாவை பார்த்து எப்படினாங்களா, தங்கவேல் ஐயா வந்தாருங்க, அந்த வாயிலேருந்து வந்த பிரசாதத்தை தங்கவேல் ஐயாவும் நல்லா மகிழ்ச்சியோடு வாங்கி அவர் ஒரு வாய் வச்சுட்டாருங்க. மூணாவது கவலம் ஊட்டுறப்ப அதை வந்து அப்படி வாயில் காமிச்சு சுப்பம்மாட்ட வந்து கையை நீட்ட சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து இதை வந்து பெரிய பையனை காமிச்சு அப்படின்னாங்களாம், பெரிய பையனுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அப்புறம் நாலாவது கவலம் ஊட்டி விட்டப்ப சின்ன பையன் தான் ரமேஷ் என்கிட்ட பேசினார்ல, அவர்கிட்ட காமிச்சு அவருக்கு விட்டு சொன்னாங்களாம், ஆக ஊட்டி விட்டாங்க. அப்புறம் போதுன்ட்டாரான். ஆக இந்த நாலு கவலத்தையும் கோடி பகவான் வந்து இவர்களுக்காகத்தான் அவர் சாப்பிட்ருக்காருங்க. அதாவது அதை ஒரு பிரசாத சாப்பாடாக சாப்பிட்டு பிரசாதமாக கொடுத்துருக்காருங்க. பேர் எனக்கு தெரியும், சுப்பு அம்மான்னு சொல்லுவாங்க, முழு பெயர் வந்து சுப்புலட்சுமி அம்மா. நீங்கள் வந்து நம்ம அதாவது பல அரிய பெரிய சித்துக்களை எல்லாம் செய்த நமது மாபெரும் மகான் தங்கவேல் சுவாமி அவர்களோட மனைவி. உங்கள் குடும்பத்திற்கும் நம்ம கோடி பகவான், எல்லாம் வல்ல எனது குருநாதர் கோடி பகவான், பிறவிப்பாளையம் கோடி பகவான், அவங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. அதே மாதிரி கணக்கன்பட்டி ஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குமா. நம்ம இப்போ முதல்ல கோடி பகவான்லேருந்து ஆரம்பிப்போம். கோடி பகவானுக்கு உங்களோட அறிமுகம் அதாவது எப்படி ஏற்பட்டது, அதை அதெல்லாம் அந்த வியக்கத்தக்க அனுபவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தாலும் அது வந்து உங்கள்கிட்டேருந்து வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் சொல்லுங்களேம்மா. கோடி சாமியை நாங்கள் பார்க்க போகும்போது சில அவருக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போனோங்க ஐயா. சரி, கொண்டு போய் அவருக்கு சாமி தான் ஊட்டி விட்டாரு. ஊட்டி விடவும் ரெண்டு தங்கவேல் சுவாமிகள் வந்து ஊட்டி விட்டாரு. அதுக்கு முன்னாலமா எப்படி நீங்க வந்து கோடி பகவான பார்க்க போனீங்க, ஒரு ஹெட்மாஸ்டர் சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த பாப்பம்பட்டியில ஹெட்மாஸ்டர் இருந்தாரு. சரி, அவர் வந்து சொல்லிதான் நாங்க அவரை பார்க்க போறோம். அவர் என்ன சொன்னாரு, ஒரு உங்களை கோடிசாமி பார்க்கணுங்கிறாரு, நீங்க அவசியம் வரணும் சாமி அப்படின்னு சொன்னாரு. ஓ, அப்ப அவரு ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து கோடி பகவான் வந்து உங்களை பார்க்கணும், உங்க குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கோடிசாமிக அடிக்கடி பாப்பாரு, போக போவாரு, ஒரு லீவு நேரத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாரு. அப்பா அவர் வந்து சொல்லியிருக்கும் போது எங்களை வந்து கூப்பிட்டாரு, சரி நம்மளும் போகலாம், போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் சொல்றாரு அப்படின்ட்டு போனோம். சில அவருக்கு சாப்பாடு வேணுங்கிறத வாங்கிட்டு போனோம். சரி, வாங்கிட்டு போய் எங்க தங்கவேல் சுவாமி அவர்கள் தான் அதை ஊட்டி விட்டாரு. ஓ, ஊட்டி விடவும் ரெண்டு வாய் துப்புனாரு, துப்பி பையங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. மகன் ரமேஷ் செல்வகுமார் கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டோம். அப்புறம் ரெண்டு வாய் துப்பி நீங்களும் ஐயாவும் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எப்படி விவேகானந்தர் போய் சிகாகா போய் காளி கோயில் கட்டி ஒரு இது செஞ்சாரோ அது மாதிரி உங்களை உலகமெல்லாம் போற்ற போகுது, நீங்க ஏரோப்ளான்ல பறக்க போறீங்க,
அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டோம், நீ சாயந்தரம் வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள ஒரு மெய்யன்பர் நிறைய சாப்பாடு, அன்னைக்கு அமாவாசை நாள், நிறைய சாப்பாடு ஆக்கிட்டு வந்து அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்காக கொண்டு வந்திருந்தாரு. கொண்டு வந்திருக்கவும் அவர் இந்த சாப்பாடை வச்சுட்டு நீ அங்க போய் பாடு அப்படின்னு சொன்னாரு. அதாவது சாப்பாடு கொண்டு வந்து அன்பர கொண்டு வந்த அன்பரே படுக்க சொன்னாரு. 3 மணி நேரம் ஆகி அவரை எழுப்பல. உடனே சாமி சொன்னார், பாவம் நிறைய ஜனங்கள் காத்திருக்காங்க சாமி, நீங்க சொன்ன அந்த சாப்பாடு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லவும் உடனே சரி, உடனே வந்து அவனை எழுப்பி சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாரு. எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நீ கொஞ்சம்னா ஒரு 2 மணி நேரம் இரு, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. யாரு உங்கள்கிட்ட? இல்ல, எங்க தங்கவேல் சுவாமி அவர்கள்ட்ட. அதாவது மகான் தங்கவேல் சுவாமி உங்க வீட்டுக்காரர்கிட்ட? அவர்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. உடனே நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் எல்லா ஜனங்களையும் அனுப்பிட்டு உட்கார வச்சாரு. எப்படி விவேகானந்தர் போய் சிகாகோல போய் காயல் கோயில் கட்டினாரோ அதே மாதிரி நீங்க உலகத்துல உங்க ஏரோப்ளான்ல பறக்க போறீங்க, என்னன்னா நடக்க போகுது அப்படின்னு அவர் போற சொன்னாரு. அது பிரகாரம் நாங்க வெளிநாடெல்லாம் போயிருந்தோங்க ஐயா, போய் நல்லா இது பண்ணோம். அதுக்கப்புறம் பையங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. 6 மணிக்கு மேல நாங்க கிளம்பி வந்துட்டோங்க ஐயா. கோடிசாமி ரொம்ப ஒரு நல்ல பக்தர், நல்ல உண்மையான ஒரு சித்தர், என்ன அதுக்காகவோ அது மற்றதுக்காகவோ ஆசைப்படக்கூடியவர் அல்ல. அதனால வந்து கோடிசாமி ரொம்ப சிறப்பானவர்கள் இல்லையா, அதனால நீங்க அவரை பத்தி தாராளமா போடலாம். நம்ம மாதிரி உள்ளவங்க போய் அவரை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப சமாதி ஆயிட்டாரு அவரு, சமாதி அவங்க இருக்காங்க, அவங்க வேணும்னா எந்திரிச்சிருவாரு. இன்னொரு விஷயமா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பாப்பம்பட்டியில வந்து ஹெட் மாஸ்டர் போனப்ப வந்து நம்ம கோடி பகவான் அந்த ஹெட் மாஸ்டர்ட்ட நான் வந்து தங்கவேல் சுவாமிய குடும்பத்தை பாக்கணும்னு சொல்லிருக்காருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அப்ப வந்து உங்க குடும்பத்தை பத்தி கோடி பகவானுக்கு ஏற்கனவே தெரியுமா? அது தெரியாதுங்க, நாங்க போனதும் கிடையாது, அவர் சொன்னதுனாலதான் நாங்க போறோம். சாமிய பார்த்தது இல்ல. அதே மாதிரி நாங்க கீழே போய் வெயிட் பண்ணி உட்கார்ந்துருந்தோம். அந்த பழனியில இருந்து தங்கவேலு சாமி அவங்க குடும்பம் எல்லாம் வந்திருக்கு, அவரை மேல வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அங்க உள்ளவங்க வந்து யார் தங்கவேலு சுவாமிகள் அப்படின்னு கீழே வந்து சொல்லவும் நாங்க தான் அப்படின்னு சொல்லி மேல போனாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அதுதான். ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. அதாவது கோடி பகவான் வந்து உலகளந்த பெருமாள், அவர் இந்த பிரபஞ்சத்தையே வந்து அவரு பாதுகாத்துட்டு வர்றாரு. ஆமா ஆமா, அவரு பல சித்து இதுகள்லாம் செய்வாங்க. அப்ப நீங்க நகையோ சைக்கிளோ ஏதோ ஒண்ணு கொண்டு போனா உடனே இந்த அந்த செயினை கழட்டி இந்த அவருக்கு போட்டு விடுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சைக்கிள் ஏதாவது கொண்டு போனாலும் இந்த சைக்கிளை விட்டுட்டு போ, நான் வேற ஆளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி பல இதுகள்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு காட்டியிருக்காரு. அதனால வந்து அவரு நல்ல ஒரு பெரிய ஒரு மகானுங்கய்யா. சொல்றதுக்கு வாய் வரல எனக்கு. அதான் நம்மளால அதையும் சொல்ல முடியல. அதாவது நம்ம உணர்வுலயே இருக்கு, நம்மளோட உடம்புல கலந்து உணர்வுல கலந்து இருக்கு. அதை வந்து உணர்வுல கலந்துட்டாரு. ஆமா. இப்பொழுது அடுத்த அத்தியாயத்திலே நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், அந்த கணக்கன்பட்டி ஞான வள்ளல், கணக்கன்பட்டி ஞான சித்தர் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் இந்த தங்கவேல் ஐயா குடும்பத்திற்கும் உள்ள சம்பந்தம், அதேபோன்று தெய்வநாயகம் சுவாமி என்ற மானூர் சுவாமி அவர்களுக்கும் இந்த தங்கவேல் சுவாமி அவர்களுக்கும் தங்கவேல் சுவாமி குடும்பத்திற்கும் உள்ள பழக்கம், எப்படி மூட்டை சாமியை வந்து சவக்கிடங்களில் இருந்தவர் எந்திரிச்சு வந்தார், அப்புறம் மற்றும் பலவிதமான அதிசயமான சம்பவங்கள், இவைகளை எல்லாம் பார்க்க போகின்றோம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.